அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தர் வந்து கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பித்ததுலேருந்தே பயந்துகிட்டே இருந்தார். நமக்கு வந்துடுற போது அவருக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேருக்கு பாதிப்பு வந்தது, உறவினர் சிலருக்கு பாதிப்பு வந்தது, நண்பர்களுக்கு பாதிப்பு வந்தது, எல்லாருக்கும் வந்திருக்கே, நமக்கும் வந்துருமோ பயந்துட்டு இருந்தார். 2 வருஷம் பயத்திலே ஓட்டிட்டார். வந்தவங்களோட வராத இவருக்கு தான் அதிகமான மனப்பாதிப்பு. ஆனால் 3வது அலை வந்த வேளை இவரே எதிர்பார்க்கல, ஒமிக்ரான் வைரஸ் வந்துச்சு. அவ்வளோதான், வரக்கூடாதுன்னு எதிர்பார்த்துருந்தேன், வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப பயப்பட்டார். ஆனால் என்னென்னா, ஒமிக்ரான் அவ்வளவு வேகமாக வந்து பாதிக்காதனால, ஓஹோ இவ்வளவு தானா கொரோனா, நானும் என்னமோ ஏதோ ரொம்ப பயந்துட்டேனே, என்ன ஒரு 3-4 நாள் காய்ச்சல், உடம்பு வலி, கால் வலி, கைவலின்னு வந்தது, அப்புறம் சரியாக போச்சுது. ஆனால் நான் நினச்சதை விட பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டார். வாழ்க்கையில் சில நேரங்களில் அப்படித்தான், நாம் சில விஷயங்களை குறித்து கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது அது அவ்வளவு வந்து பயங்கரமாக இருக்கும். என்ன ஆக போகுதோ, ஏதாக போகுதோ, எப்படி சந்திக்க போகிறோமோ, அந்த மாதிரி ஒன்று வந்துன்னா அவ்வளோதான், நம்ம கதையை முடிஞ்சு போயிடும் அப்படி தான் நம்ம நினைப்போம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறத விட வருவதை குறித்த ஒரு பயம்தான் நமக்கு அதிகமான பிரச்சனை ஏற்படுத்துகிறது. சில விஷயங்கள் வந்து விடுகிறது, வந்து விட்ட பிறகு பார்த்தால் அதையும் சமாளிக்க முடிகிறது, அதையும் கடந்து செல்ல முடிகிறது, அதையும் எதிர்கொள்ள முடிகிறது. நாம் பயந்து இருந்தோம் பாருங்கள், அந்த அளவிற்கு அது இல்லை. சில இடத்துல பயந்த காரியம் எனக்கு நடந்தது, யோபு சொன்னது மாதிரி நமக்கு வரலாம். ஆனாலும் வருகிற பொழுது நாம் எதிர்பார்த்த அளவிற்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இல்லை. வாழ்க்கையில் சில நேரங்களில் கற்பனைகள் தான் நம்மை அதிகமாக பாதித்து விடுகிறது. எலிசாவும் அவருடைய வேலைக்காரரும் ஒன்றா இருக்கிற வேலை தான் ஒரு பிரச்சனை வந்தது. சீரிய ஆர்மி வந்து இந்த எலிசா தீர்க்கதரிசி எதிராக வந்தேன், எப்படியாவது அந்த தீர்க்கதரிசி பிடிச்சிட்டு போடணும், இவருக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படையோடு வந்துச்சு. இதை பார்த்த எலிசாவோட வேலைக்காரர் ரொம்பவே பயந்து போயிட்டான். அவ்வளோதான், அதை கேள்விப்பட்டவனை பார்த்துட்டு வந்த உடனே நேரடியாக குருவிட்ட வந்து, என்ன பண்ண போகிறீ, ஒன்றுமே தெரியலையே. 2 ராஜாக்கள் 6 மத்தியத்தினுடைய 16-17 வசனங்களில் வாஸ்து பார்க்கும் பொழுது அவ்வளோ பயத்தோடு என்ன செய்ய போகிறோம் அப்படி ரொம்ப பயந்து சொன்னார். ஆனால் அந்த தீர்க்கதரிசி ஒன்றும் பயப்படலை, அவர் ரொம்ப அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டார். அதுக்கு பல இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கத்தான் முன் வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலைக்காரன் நினச்ச அளவுக்கு அவ்வளோ பெருசாக அது ஒன்று இருக்கலை, அது ஒன்றும் நினைக்க கற்பனை பண்ண அளவுக்கு பெரிய பயங்கரமாக இருக்கலை. அது எவ்வளோ பயங்கரமாக கற்பனை பண்ணப்பட சாதாரணம் வந்து போச்சு. வாழ்க்கையில் நம்ம தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது, தேவனை சார்ந்திருக்கும் பொழுது எல்லாம் தேவனுடைய ஆளுகைக்குள் தான் இருக்கிறது, எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. நம்மால் எவ்வளோ சந்திக்க முடியும், நம்மால் எவ்வளோ தாங்கிக்க முடியும், நம்மால் எவ்வளவு தாக்கு பிடிக்க முடியும் என்பதையெல்லாம் தேவன் அறிந்திருக்கின்றார். அதனால தான் வந்து 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கும் பொழுதே, மனிதருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு ஒன்றும் உங்களுக்கு நடக்கலை. அந்த மாதிரி ஒரு சோதனை வந்தால் அதை கடந்து செல்கிறதுக்கும் ஆண்டவர் ஒரு போக்கை காட்டுகிறார். ஆம், அவர்களை நம்பிக்கையோடு இருப்போம். இந்த உலக வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணி பார்க்குறவில்ல, அது ரொம்ப பயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறபோது, சங்கீதம் 37:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார். வாழ்க்கையில் வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கும் நடக்காது எல்லாவற்றையும் நம்ம தெளிவாக அறிந்து வைத்திருக்க முடியாது. சில காரியங்கள் வரலாம், வராமல் போகலாம், வந்தாலும் சரி அவைகளை நாம் சந்திப்போம். நிறைய காரியங்கள் வராமலே போயிடும். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு இருப்போம், கர்த்தரை சார்ந்திருப்போம். வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அவற்றை சந்தித்து கடந்து செல்வதற்கான ஒரு கிருபையை அந்தந்த சூழ்நிலை ஆண்டவர் தருவார். அவரை சார்ந்திருப்போம், அவருக்குள் அமைதியாக இருப்போம், கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற சமாதானத்தை அனுபவித்து நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். சாம்சன் பால் எழுதிய 2022 தினசரி தியான நூல்கள் தினமும் உம் கிருபையால், டெய்லி பை யுவர் கிரேஸ், தேவனுடைய தெளிவான வழி நடத்துதல்களை தினமும் புத்தம்புது சிந்தனைகளோடு வழங்கும் தியான நூல். 1000 படித்து பயனடைகின்றனர், நீங்களும் பயனடையுங்கள். உங்கள் பிரதிக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான தினசரி தியான நூல்களும் உண்டு. தொடர்பு முகவரி 126 முத்தையா முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, jeevaneerodai@gmail.com. மற்றும் எங்களுடைய ஜீவன் வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.